புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழை பாதித்த பகுதிகளை சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றத்துறை மற்றும் இளைஞர்கள் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மையநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு. புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் கேவிஎஸ் நகரில் மழைநீர் பாதித்த பகுதிகளை சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றத்துறை மற்றும் இளைஞர்கள் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மையநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றத்துறை மற்றும் இளைஞர்களின் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் அமைச்சர் செய்தியாளரிடம் தெரிவித்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு தொடர்மழை பெய்து வருகின்றது. மழை பாதிப்புகளிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தலுக்கு இணங்க தேவையான மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் திருவரங்குளம் கேவிஎஸ் நகரில் மழைநீர் சூழ்ந்த பகுதிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்யப்பட்டது. குடியிருப்புகளில் சூழ்ந்த மழை நீரை உடனடியாக வெளியேற்றி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை சீரமைக்க சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் மழை பாதிப்பால் திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களை நேரில் பார்வையிட்டு அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளும் வழங்கப்பட்டுள்ளது. இதேபோன்று புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் தேவையான இடங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டு மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களை தங்க வைக்கும் வகையில் தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக தமிழகத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் நேரடியாக ஆய்வு செய்துள்ளார். இதேபோன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் கொண்ட குழுவினரும் மழை பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்து அதன் அறிக்கையினை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடத்தில் அளித்துள்ளனர். தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். நெல் அறுவடை செய்யப்பட உள்ள சூழ்நிலையில் முழுவதுமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு 20,000 அதேபோன்று தொடக்க நிலையிலேயே பாதிக்கப்பட்ட நெல் விவசாயிகளுக்கு இடுபொருள் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொள்ள உள்ளார். தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுரையின் பேரில் பாராளுமன்ற திராவிட முன்னேற்றக் கழக குழுத்தலைவர் டி.ஆர். பாலு தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்டுள்ள பயிர் சேத பாதிப்புகள் குறித்த அறிக்கையினை மத்திய அரசின் உள்துறை அமைச்சரிடம் வழங்கியுள்ளார். அதன் அடிப்படையில் மத்திய குழு தமிழகத்தை பார்வையிட வருகை தரவுள்ளனர். அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து மேற்கொள்வார். 30 ஆண்டுகளுக்கு மேலாக மழை பெய்யாத பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. மழை பெய்து ஏரிகள், கண்மாய்கள், குளங்கள் முழுவதும் நிரம்பியுள்ளன. இதனை மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாக அதிகாரிகள், உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் ஒருங்கிணைந்து நீரினை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் அனைத்தும் எடுத்து வருகின்றனர். மேலும் தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீரினை அகற்றி பொதுமக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிடவும் தேவையான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் எடுத்து வருகின்றனர். மழைநீர் முழுவதும் நிரம்பியுள்ள ஏரிகள், கண்மாய்கள், குளங்களில் தேங்கியுள்ள மாசுகளை அகற்றிடும் வகையில் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் நெகிழி பயன்பாட்டை தடை செய்துள்ளார். தொடர் நடவடிக்கையாக தேங்கியுள்ள குப்பைகளை சேகரித்து மறுசுழற்சி செய்யவோ அல்லது மாற்று பயன்பாடு மேற்கொள்ளவோ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்த சிலம்பப் பள்ளியில் பாடத்திட்டத்தில் சேர்த்தல், சிலம்பம் பயிற்சி பெற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், தேசிய விளையாட்டுப் போட்டியில் சிலம்பம் சேர்க்கப்படும் என்பதை நிறைவேற்றிடும் வகையில் சிலம்ப பயிற்சி பெற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு வழங்கிடும் வகையில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது. பாரம்பரிய விளையாட்டான சிலம்ப பயிற்சி பெற்றுள்ள தமிழகத்தில் மட்டுமல்லாது பல்வேறு நாடுகளிலும் உள்ள சிலம்ப பயிற்சி பெற்றுள்ளவர்களின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக சுற்றுச்சூழல், காலமாற்றத்துறை மற்றும் இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மையநாதன் செய்தியாளரிடம் தெரிவித்தார். பின்னர் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றத்துறை மற்றும் இளைஞர்கள் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றியம், புதுக்கோட்டை விடுதி, நெம்மக்கோட்டை மற்றும் ஆலங்குடி ஆகிய பகுதிகளில் மழையால் வீடு சேதமடைந்த பகுதிகளை பார்வையிட்டார்.